ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹோம் ரெமெடி வந்து யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கடைப்பு அதிகமாக இருக்குது, நைட்டு வந்து மூக்கடைப்புனால தூங்க முடியலை அப்படின்றவங்களுக்கும், அது போக மூக்கில் நீர் வடிதல் தொடர்ந்து கண்டினியூஸாக ரன்னிங் நோஸாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்றவங்களுக்கும், சலதோஷம் பிடிச்சிருக்கு, நான் இயற்கை வழியில் வந்து அதை நான் சரி பண்ணணும் க்யூர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முழுவதுமாக இயற்கை முறையை பின்பற்றி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட், யார் வேணாலும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூண்டு அதனுடைய தோல் அது தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம், அதுக்கப்புறம் மிளகு பொடி, மிளகு வந்து நுணுக்கி எடுத்துக்கிறது. ஸோ இது மூணு தான் வந்து தேவை, பூண்டு தோல், ஓமம் மற்றும் மிளகு தூள். ஓமத்தை கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம், தூளாக்கி வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புகையை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தூளாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ புகை வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மூணும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக நம்மளுடைய மூக்கடைப்போ ஜலதோஷத்தோ க்யூர் பண்ணிட முடியும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது கூட சேர்த்து இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கங்கு, நல்லா அடுப்பில் வெந்த கங்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து இந்த வெள்ளைப்பூண்டு தோலை ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் ஓமம் வந்து லைட்டாக கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகு தூள் நுணுக்கி வச்சது. இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து ஒரு வந்து ஒரு புகை வந்து உருவாகும். இந்த புகையை நம்ம வந்து சுவாசிக்கணும், அதாவது உள்ளே இழுத்து நம்ம அதனுடைய மருத்துவத்தன்மையை வந்து உடலுக்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூக்கடைப்பை இருக்கவங்களுக்கு உடனே வந்து மூக்கடைப்பை வந்து இது எடுத்து விட்டுரும். ஸோ அவ்வளோ மருத்துவ குணம் வந்து இந்த பூண்டு தோலுக்கு, மிளகுக்கு, அப்புறம் இந்த ஓமத்துக்கு இருக்குது. மிளகு கஷாயம் வச்சு குடிக்கிறது கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அது நிறைய பேர்த்து கேட்டிருக்கு, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ மிளகு தான் வந்து சளி பிரச்சனைக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது. அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள். தனியாக மிளகு மட்டுமே மிகப்பெரிய சைனஸ் ப்ராப்ளமும் சளி ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சிறந்தது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆவி பிடிக்கிறத ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, சளி பிடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கிறதும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புக முடிய முடிய நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் சுவாசித்தா போதும், மூக்கடைப்புலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளிவர முடியும். இது வந்து ஆங்கில மருந்துகள் இல்லாமல் இயற்கை முறையிலே உங்களால் வந்து மூக்கடைப்பையும் ஜலதோஷத்தையும் அல்லது ரன்னிங் நோஸாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த மெத்தட். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. இந்த கங்கு பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும், ஏன்னா உங்கள் மேலே பற்றாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும். இதே விஷயத்தை நீங்கள் போர்வைய ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக போட்டு நீங்கள் முழுவதுமாக க்ளோஸிங்காக இருக்கிற நிலைமை அப்போ கூட வந்து நீங்கள் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படி பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும், ஏன்னா இந்த புகையெல்லாம் வந்து வெளியில் போகாது. நான் வீடியோக்காக இந்த புகையெல்லாம் வெளியில் போகுது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாக நீங்கள் ஆவி பிடிக்கிற மாதிரி போர்வையை ஃபுல்லாக உங்கள் மேலே பொத்திட்டும் நீங்கள் வந்து இந்த புகையை வந்து சுவாசிக்கலாம். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க இயற்கை முறையில் பண்ணது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மூக்கடைப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஈஸியாக க்யூர் ஆயிரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.